இருக்கிறார்னு சொன்னா நம்பிக்கை,
மாறாது உள்ளது அழியாது சக்காரியவாதம்னு பேர் அப்ப இருக்க வேண்டும் என்றார்க்கோ இங்கே மனிதர் இருக்கிறார் உலகம் இருக்கிறது வினைகள் இருக்கின்றன எனவே இந்த மனிதருக்கு இந்த வினையை ஊட்டுவதற்கு ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சைவ சித்தாந்தம் அறிவியல் முறைப்படி சக்காரியவாதமாக இருக்கிறது காரண காரிய அடிப்படையில் ஒன்று விளக்குகிறது அதுதான் திருமொழியும் செய்கிறது பாருங்க அந்த வியாழ பூஜை என்ற பணக்கு உஷ்ணத்தை அதிகப்படுத்துற ஒரு குணம் உண்டு அப்ப அங்க வந்தது அவர்களுக்கு குளிர் ஜோரம் அப்ப குளிர் ஜோரம் வந்த பொழுது உஷ்ணத்தை அதிகப்படுத்துற பண்ண பாடுறாரு பாண்டிய மன்னருக்கு வெப்பு நோய் வந்த போது குளிர்ச்சியை தடுக்கிற காந்தாரத்துல பாடுறாரு காந்தார பாடுற உடம்பு புரியும் பிளட் பிரஷர் குறையும் சொன்னேன் ஏன்னா பிளட் பிரஷர் ரத்த சூட்டின் காரணமாக வருது ரத்தத்தினுடைய வெப்பத்தன்மை அதிகரித்தது காரணமாக வரக்கூடிய நோய் பிளட் பிரஷர் அங்க சூட்டை குறைக்கிறதுக்கு காந்தாரம் என்ற குளிர்ச்சியான பண்பாடம் பெறுகிறது பாண்டிய மன்னருக்கு வெப்பு நோய் இருக்கிறது அது வெப்பத்தின் காரணமாக அந்த நோய் அங்க காந்தார பாடுற மந்திரமாக நீர் இங்கே குளிர்ச்சியின் காரணமாக நோய் வருகிறது அங்கே வெப்பத்தை ஏற்படுத்துகிற பண் என்று சொல்லும் அகுதரி உய்வினை நாடாது இருப்பந்தமக்கு உணவன்றே கைவினை செய்து எம் பிறக்கடல் போற்றுதும் நாமடியோ சிவக்கொழுந்தே
விஞ்சித்தவன். விஞ்சித்தவன்னா ஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பின்னாடி வந்தவர். அதனால அவருடைய தமிழ் விஞ்சி இருக்கிறது. ஏன்னா அப்பா கூட போன பையன் தோல்ல உட்கார்ந்து பார்க்கும்போது திருவிழாவை அப்பாவோட நல்லா பார்க்க முடியும், முடியுமா இல்லையா? அப்பா தோல்ல உட்கார்ந்து பார்க்கிற பையன் திருவிழாவை அப்பாவை காட்டிலும் நல்லா பார்க்க முடியும். எனவே ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போட்ட அற்புதமான ராஜபாட்டை நடந்து வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய தமிழ் விஞ்சி தமிழ் எப்படி கேட்கிறார் இடவரிடத்தில் அழகா ரொம்ப குழந்தையை கொச்சது மாதிரி, குழந்தையை எப்படி கொச்சோம் பொண்ணே மணியே முத்தே மரங்களே கொச்சுற மாதிரி சுந்தர கொஞ்சி பாடுவார். பொன்னாமேனியே புலித்தோலை அறி கசைத்து மின்னா செஞ்சடி மேல் விழி கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே குடியேறி எனவே அந்த திருமுறை சொல்லுகின்ற பேதம் இல்லாத
இல்லாத ஒரு தன்மையை நாம் எய்தவரும் அதுதான் திருமுறை ஆசிரியர்களுக்கும் திருமுறைகளுக்கும் நாம் செய்கிற கடப்பாடு. இறைவனை எல்லாமாக சொல்றோம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊராகி உயிராகி உண்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி என்று சொல்லி வாழ்த்துவானேன். அனிவாசன் ஒரு பாட்டு சொல்ற, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை வேறுபாடுகளாகவும் இறைவன் இருக்கிறான், ஆனால் அவனிடத்தில் இருந்த வேறுபாடு இல்லை. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. பூதங்களை புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதம் இல்லா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளறி மரகதத்தை வேதங்கள் தொழுதேட்டும் விளங்குவதில்லை கண்டேனே. வேதங்கள் அனைத்துமாய் பேதம் இல்லா பெருமையன் என்று ஆண் பெண் மூன்றாவது பாலியல்னு சொல்றோம் இல்லையா, திருநங்கையர்கள். அந்த திருநங்கையாகவும் இறைவன் இருக்கிறான்னு திருவாசகம் நமக்கு பதிவு செய்யுது. எவ்வளவு பெரிய விஷயம், ஆன்மாவில் ஆண் பெண் ஏது, ஆன்மாவுக்கு இது ஆண் ஆன்மா, இது பெண் ஆன்மா, இது திருநங்கை ஆன்மா கிடையாது. இது இந்த உயிருடைய ஆன்மா, யானையுடைய ஆன்மா, இது பூனையுடைய ஆன்மா, வேறுபாடு கிடையாது. ஆன்மா என்பது அவ்வளவு அதற்கு ஜெண்டர் கிடையாது, பாலியல் வேறுபாடு கிடையாது. பதிவு செய்கிறது திருவாசகம். திருவம்பாவையுடைய 18வது பாடல் நமக்கு அதை சொல்லுகிறது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றும் விண்ணோ முடியின் மணி தொகையிலற்றார் போர் கண்ணாடி ரவி கதிர் வந்து காகரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தரையில் தாமகல பெண்ணாகியாடாய் அலியாய் புறங்கொடி சேர் விண்டாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூ புனல் பாய்ந்து ஆடேரும் பாவாய் என்று வேதம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு திருமுறைகள் காட்டுகின்றன. இதுதான் திருமுறை காட்டும் வாழ்வியல் என்று நான் புலம்பியது கடையளவு விட்டது கடலளவு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி, நிறைவாக வாழ்ந்து வாழ்க்கையில் மந்தம் கண்டமல கண்கள் வாழி பெறுமான் புகழ் கேட்டவா செவிகள் வாழியவனை வணங்கு முடி சென்னி வாழி அவன் சீர் பாடும் திருச்சிற்றம்பலம் தென்னாடு.